Hello teachers and students, I'm John Lewis, international memory coach, Indian national memory champion 2 times and also a memory grandmaster. You are welcome to my YouTube channel John Lewis 3D Learning. In this presentation we are going to see 5th standard science, term 2, food chapter, match the following in page number 69. So let's get ready. So there are 2 columns given, left hand side and right hand side. And let's see what are the things given on the left hand side first. Protein deficiency. புரதச்சத்து குறையிறது. Rickets அப்படிங்கிறது ஒரு நோயோட பெயர். Obesity. Obesityயும் அது ஒரு disease போல. அது ரொம்ப குண்டா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது obesity. Kerosene எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் இருக்கிற மண்ணெண்ணெய். அடுத்தது ஃப்ரீசிங். ஃப்ரீசிங்னா உறைய வைக்கிறது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் என்ன பண்ணுறோம், உள்ளார போய் அதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். விட்டமின் டி, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதாவது விளையாடாமல் ஒரு உடற்பயிற்சியும் செய்யாமல் அப்படியே மத மதன் இருக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல். இன்ஃப்ளேமபிள்னா எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது. இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கல, எது எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்தது ஃப்ரூட்ஸ். இது வந்து ஒரு உணவுப் பொருள், இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது குவாஷியோர்கர். குவாஷியோர்கர் அப்படிங்கிறது ஒரு நோய், அதாவது வயிறு வீங்கி கண்ணம் அப்படியே எல்லாம் கண்ணம்லாம் புசு புசுன்னு இருக்கும். இந்த நோய் வந்து, அந்த நோய்க்கு பேர் வந்து குவாஷியோர்கர். இது எது குறைவதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க, நம்ம இப்போ மேட்ச் பண்ணணும். ஸோ திருப்பி நம்ம ஒரு முறை நான் படிக்கிறேன் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் படிக்கிறேன். ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, ரிக்கெட்ஸ், ஒபிசிட்டி, கெரோசின், ஃப்ரீசிங். ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, விட்டமின் டி, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல், ஃப்ரூட்ஸ், குவாஷியோர்கர். முதல்ல 2 சைடையும் நல்லா தரவாக படித்து என்ன மாதிரி விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, அதாவது புரதம் சத்து குறையிறதுனால என்ன வரும், ஒரு நோய் உருவாகும். இப்போ இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கிறதுல எது நோய், இந்த குவாஷியோர்கர் தான் நோய். அப்போ நிச்சயமாக ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு குவாஷியோர்கர் டிசீஸ். 2வது ரிக்கெட்ஸ். ரிக்கெட்ஸுங்கிறது ஒரு நோய், அந்த நோய் எது குறைவதனால வரும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல், ஃப்ரூட்ஸு, குவாஷியோர்கர், விட்டமின் டி கொடுத்துருக்காங்க மேலே. இப்போ இந்த ரிக்கெட்ஸ் நோய் எது குறைவதனால ஏற்படும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, விட்டமின் டி குறைவதனால தான் ஏற்படும். அது ஒபிசிட்டி எதனால் உண்டாகுது, ஒபிசிட்டினா என்னது, அப்படியே குண்டாக இருக்கிறது, நிறைய அப்படியே கொழுப்பு சதை நிறையா வந்து உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கிறது. அது எப்போ வரும், ஒன்றும் விளையாடாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தால் தான் வரும், அதாவது ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினால தான் வரும். அப்போ நிச்சயமாக ஒபிசிட்டி வந்து ஏதோ எதோட பொருந்தும், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியோட பொருந்தும். அடுத்தது கெரோசின். ஸோ கெரோசின் என்ன மிச்சம்னா 2 தான் இருக்குது, என்னது, ஒன்று ஃப்ரூட்டு, இன்னொன்று இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல், அதாவது எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது, இன்னொன்று வந்து பழம். ஸோ கெரோசின் வந்து எனது பழமாக கிடையாது, அது வந்து எனது எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு எரிபொருள், அது ஒரு ஃபியூவல், அது அப்போ இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல். கடைசியானது ஃப்ரீசிங். ஃப்ரீசிங்னு எனது உறைய வைக்கிறது. ரைட் ஹேண்ட் சைடில் மிச்சம் ஒன்று என்ன இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீசருக்குள்ளே வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். அப்போ தான் அந்த குளிர்ச்சியான சூழ்நிலையில் வச்சால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும், ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அப்போ ஃப்ரீசிங் வந்து எதுக்கு பொருந்தும், ஃப்ரூட்ஸுக்கு பொருந்தும். இதை நம்ம அழகாக எளிமையாக ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம், அந்த பாடத்தை நல்லா தெளிவாக படித்து நம்ம ஞாபகத்தில் வச்சுருந்தோம்னா. நீங்களாம் நல்ல புத்திசாலி குழந்தைங்க, நல்ல ஞாபகத்தில் வச்சுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அப்படி யாராவது கண்டுபிடிக்கலைன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மீண்டும் இந்த வீடியோவை ஒரு முறை முதல்லேருந்து பார்த்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதை நல்ல ஒரு காட்சி பண்ணி பார்க்க கற்றுக்குங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். எல்லாம் 5 கரெக்டாக பண்ணிட்டீங்களா, ஷபாஷ் ஒன்று போட்டுக்கலாமா, ஒரு குட்டி கரணம் போட்டுக்கலாமா, வெரி குட். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் இட் வித் யுவர் ஃபெல்லோ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஜான் லூயிஸ் 3D லேர்னிங்.
for more updates and instant notification. Thank you very much for watching.